தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் பாரிய மாற்றங்கள் சுசில் பிரேமஜயந்த தெரிவிப்பு. இலங்கையின் பெருந்தோட்ட சமூகத்துக்கு முகவரிகளை பதிவு செய்ய கோரி அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல். உடனடி கடன் வசதி இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுற்றுலா பயணிகளால் இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை டாலர். கிளிநொச்சியில் கொலை சம்பவம், அதிர்ச்சி வாக்குமூலம் வழங்கிய சந்தேக நபர். கொழும்பில் இரவு நடுவீதியில் இடம்பெற்ற பயங்கர விபத்து. குறைக்கப்படும் பொருட்களின் விலைகள். மர்மமான முறையில் உயிரிழந்த சட்டத்தரணி ஒருவரின் சடலம் மீட்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் கல்வியமைச்சர் கேட்போர் கூடத்தில் கல்வியமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மற்றும் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த கல்வித்துறையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஏனைய நாடுகள் தமது கல்வி முறையை எதிர்கால தொழில்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்துள்ள போதிலும் இலங்கை இன்னும் அவ்வாறு செய்யவில்லை என அதன்போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாலோசனை கூட்டத்தில் அமைச்சின் செயலாளர், மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் பெருந்தோட்ட சமூகத்துக்கு முகவரிகளை பதிவு செய்யுமாறு கோரி பெருந்தோட்ட தொழிலாளியொருவர் உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெருந்தோட்ட சமூக குடியிருப்பாளர்களுக்கான நிரந்தர முகவரிகளை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டுமென கோரி மனுதாரரான மாவத்தகம ஜீவரத்தினம் சுரேஷ்குமார் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையில் வாழும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் தமது குடியிருப்புகளுக்கு முகவரிகள் இல்லாத காரணத்தால் இந்த நாட்டின் குடிமக்களாக கருதப்படாது பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனுதாரர் தமது மனுவில் பிரதிவாதிகளாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன, பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன, நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட பலரை குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவின்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான பதிவு செய்யப்பட்ட நிரந்தர குடியிருப்பு முகவரிகள் உறுதி செய்யப்பட வேண்டுமென்றும் கோரப்பட்டுள்ளது. இதன் மூலமே அவர்கள் அரச சேவைகளை அணுகலாம் மற்றும் நாட்டின் ஜனநாயக செயல்பாட்டில் பங்கேற்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் வசிக்கும் மூவன்கந்த தோட்டத்தில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இந்த குடும்பங்கள் அவற்றுக்கும் சொந்த முகவரிகள் இல்லை எனவும் மருந்தாரர் குறிப்பிடுகிறார். நிரந்தர அஞ்சல் முகவரி இல்லாமையால் அந்த தோட்டத்தில் வசிக்கும் குடிமக்கள் தனிப்பட்ட முறையில் கடிதங்கள் மற்றும் அஞ்சல் பொருட்களை பெறுவதில்லை எனவும் தோட்டத்தில் வசிக்கும் அனைவருக்கும் மூவன்கந்த வத்த மாவத்தகம என்ற முகவரியே தரப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை உரிமைகளை பிரதிவாதிகள் மீறியுள்ளனர் என்று அறிவிக்குமாறு மனுதாரர் உயர் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார். இலங்கையில் அண்மைய நாட்களாக உடனடியாக கடன் வேண்டுமானால் இணையத்தில் பதிவிடுமாறு கோரி மோசடி செய்யும் நடவடிக்கையொன்று இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 2 மாதங்களில் மாத்திரம் 677 கணனி குற்றமுறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்புடைய வெளிநாட்டவர்கள் உட்பட 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவின் கணனி குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. 2022 3400 இணைய குற்றமுறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மேலும் 25 வெளிநாட்டவர்கள் உட்பட 263 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 14 பேர் நைஜீரிய நாட்டவர்களாகும். இதற்கிடையில் உடனடி கடன் வழங்குகிறோம் என்ற போர்வையில் வங்கி கணக்கு தகவல் மற்றும் தேசிய அடையாள அட்டை தகவல்களை பயன்படுத்தி மோசடி செய்த சம்பவங்களும் பதிவாகியுள்ள நிலையில் அவை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை பிப்ரவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகள் மூலம் கிடைத்த வருமானம் 170 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 0.3% வளர்ச்சியாகும். 2022 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நாடு பெற்ற சுற்றுலா பயணிகள் மூலம் கிடைத்த வருமானத்தின் அளவு 169 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். 2023 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 17,639 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை 12,545 ஆக இருந்தது. 2022 பிப்ரவரியில் 96,507 சுற்றுலா பயணிகள் மட்டுமே இலங்கைக்கு வந்திருந்தனர். இந்த ஆண்டு பிப்ரவரியில் இந்த நாட்டிற்கு வந்த பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ரஷ்யா, இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து வந்துள்ளனர். 2022 ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நாடு 321 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சுற்றுலாத்துறை வருவாயில் பெற்றுள்ளது. இந்த வருடத்தின் 2 மாதங்களில் இந்த நாடு பெற்ற சுற்றுலாத்துறை வருமானத்தின் அளவு 332 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு அமைய 2023 பிப்ரவரியில் நாட்டிற்கு 407 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பணம் அனுப்பப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கைக்கான வெளிநாட்டு பணம் கணிசமாக அதிகரித்துள்ளது. கிளிநொச்சியில் தன்னை வாளால் வெட்டி காயப்படுத்தியவர்கள் மீதே வாகனத்தால் மோதி கொலை செய்ததாக சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இந்திரபுரம் பகுதியில் ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் முகமாலையைச் சேர்ந்த 28 வயதான திருபராஜ் என்பவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். இவ்வாறான நிலையில் விபத்தை ஏற்படுத்திய சந்தேக நபர் உடலில் வெட்டுக்காயங்களுடன் பழைய நிலையத்தில் சரணடைந்தார். சந்தேக நபரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் விபத்து சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்பதாக எனது வீட்டுக்கு மதுபோதையில் வந்த 3 பேர் என்னுடன் தகராறில் ஈடுபட்டு என்னை வாளால் வெட்டி காயப்படுத்திவிட்டு சென்றுள்ளனர். காயமடைந்த நான் எனது வாகனத்தை செலுத்தி மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த போது ஏனையின் வீதியில் என்னை தாக்கிய மூவரும் நின்றதை அவதானித்தேன். வாகனத்தை மறிக்க முற்பட்டது போது அவர்களை மோதி தள்ளிவிட்டு நிற்காது சென்று விட்டேன் என சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சந்தேக நபர் வெட்டுக்காயங்களுக்கு சிகிச்சை பெற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். தெகிவலை மேம்பாலத்தில் காரும் முச்சக்கர வண்டியும் மோதி விபத்துக்குள்ளானதில் தீ விபத்து ஏற்பட்டு அங்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியின் சாரதி தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீயினால் காரும் முச்சக்கர வண்டியும் முற்றாக இணைந்து சேதமாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தையில் மீன்களின் விலை 25% அளவில் குறைவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டமையால் முன்னர் கடற்தொழிலுக்கு செல்லாதிருந்தவர்கள் தற்போது தங்களது தொழிலை மீள ஆரம்பித்துள்ளனர். இதனால் கடலுணவுகள் அதிக அளவில் கிடைப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை சிற்றுண்டிகளின் விலைகள் நாளைய தினம் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதன் லாபத்தை பொதுமக்களுக்கு வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. புத்தகங்கள், அபியாச கோப்பிகள், பிஸ்கட்டுகள், சவர்க்காரம் உள்ளிட்ட பொருட்களின் அதிகரிக்கப்பட்ட விலைகளை இந்த வாரத்தில் குறைக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அசைல சம்பத் சுட்டிக்காட்டியுள்ளார். பெல்மடுள்ள புலத் வெல்கொட பகுதியிலுள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் சட்டத்தரணி ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பெல்மடுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த 40 வயதான துஷ்மந்தி அபேரத்ன என்பவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக பெல்மடுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 30ஆம் தேதி இரவு முதல் வழக்கறிஞரின் கணவர் வீட்டில் இல்லை என அவர் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் குறித்த வீட்டுக்கு வந்து காலை முதல் மதியம் வரை வேலை பார்க்கும் பணியிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இந்நிலையில் பெல்மடுள்ள நீதவான் சட்டத்தரணியின் வீட்டுக்கு சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டதோடு உள்ளூர் பெண்ணொருவரும் நீதவான் முன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சட்டத்தரணியின் குடும்பத்தினர் பெல்மடுள்ள போலீசாருக்கு அறிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் நேற்று முன்தினம் இரவில் உயிரிழந்த வழக்கறிஞர் குடும்பத்தாருக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் ஏராளமான பொருட்கள் சிதறி கிடப்பதாக பணிப்பெண் போலீசார் கூறியுள்ளார்.
உயிரிழந்த சட்டத்தனி உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கிடைத்த தகவலின் அப்புயரில் விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.